கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில கூட சபையாக கூடி வந்து தேவ வார்த்தையினாலே நம்மையே நாம் சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே கூட நாம் வந்திருக்கிற இந்த ஒரு நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறபடியால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தேவையான இன்னுமான சில எச்சரிப்பான காரியங்களையும் அவர் இந்த நாளிலே கூட நம்மோடு கூட இடைப்பட தேவன் தாமே இந்த நாளிலே கூட உதவி செய்வாராக. தொடர்ந்து சகோதர சகோதரியில இந்த ஒரு நாளில கூட நம்ம இந்த தலைப்பு வசனத்தை வாசிக்கும் போது இதனுடைய மையமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மனவாட்டியை தயாரித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் அதை எப்படி தன்னுடைய தகப்பின் முன்பாக இந்த ஒரு சபையை எந்த விதமான ஒரு பிளவும் அல்லது எந்த விதமான ஒரு அசுத்தமும் இல்லாதபடி அவர் நிறுத்தி வைக்கணுன்ற ஒரே ஒரு சந்தோஷம் அல்லது ஒரு இயக்கம் தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதான் அந்த வசனத்தை நம்ம நிதானித்து படித்தோம்னா, நம்ம யூஸ்வலாக இந்த ஒரு வசனங்கள்லாம் எப்போ படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண சமயத்தில் படிப்போம் இல்லைங்களா, மேரேஜ் டைமில் இதெல்லாம் படிப்போம். ஆனால் அந்த அந்த வசனத்தினுடைய மையமான ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தன்னுடைய சபையை குறித்து அவர் சிந்திக்கிறார் இல்லைங்களா. அதை ஒரு ஆடி படிக்கலாம், இன்னொரு ஆடி கூட சொல்லுங்க சிஸ்டர், 25 படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்து தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அப்படின்னும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் வந்தது அப்படின்ற வசனத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த திருமண வைபவத்துக்காக இயேசு கிறிஸ்துவானவர் சபையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அல்லது தன்னுடைய குணாதிசயத்தின் பிரகாரமாக தன்னுடைய மனவாட்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் அவருக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டு வரும்போது இந்த ஆசாரியர்களுடைய சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம ஒரு தலைப்பின் கீழே நம்ம விஷயத்தை சிந்திச்சோன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில சடங்காச்சாரங்கள் என்ன நினைச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்திருந்தார் ஆசாரியர்களை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கூட கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை பார்க்க போகிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அநேக வேத வசனங்களில் தீர்க்க தரிசனங்கள் தேவன் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும், ப்ராஃபசிஸ். ஸோ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம கவனிக்கும் போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, சபை பரிசுத்தமாவதுக்கும் சபை தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை புரிந்து கொண்டு எவ்வாறு தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்குள்ள ஈடுபடணும் தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. ஸோ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது, இது உலகத்தின் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் இல்லைங்களா, அல்லது வேற மதத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கூட அதை பேசியிருக்கக்கூடிய காரியங்கள் கூட பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக சபைக்கு இப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எதற்காக கொடுத்திருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ரட்சிப்பு அல்லது நம்முடைய சுத்திகரிப்பை நாம் எவ்வாறு நம் மனதின் அளவில் இதை செய்யணுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு நியாய தீர்ப்பின் நாள் கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பின் நாள் இப்போதான்,
நம்ம நியாய தீர்ப்பின் நாளில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் ரொம்ப நாம சிந்திக்க வேண்டிய அல்லது ஜாக்கிரதையாக நம்ம இருதயத்தில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நாம் நியாய தீர்ப்பின் நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னங்கோ அந்த ஒரு நியாய தீர்ப்பை செய்யக்கூடியவர் என்ன எப்படியா இருக்காருங்கோ நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறார். ஏன் கவனிக்கிறார்னா, நாம எப்படி தேவன் விரும்பின அந்த பரிசுத்தத்தை நாளுக்கு நாள் அடிந்து அடைய போகிறோம் என்றுதான் அதை பார்க்க வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசன ஒரு வசனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை அல்லது ஒரு தரிசனத்தை குறித்து நம்ம கவனிச்சு, அந்த தரிசனத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த தரிசனத்துல ஒரு ப்ராஃபிட் என்ன சொல்றீங்க, தீர்க்க தரிசி பார்த்த சில விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்க இப்ப நம்ம போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காரியாவுடைய புஸ்தகத்துக்கு நம்ம போலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஜக்காரியாவுடைய புஸ்தகத்தை அநேக சகோதர சகோதரிகள் நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கூட அதிகமா நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது என்ன இருக்கலாம், ஒரு ரிப்பீட்டேஷனா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜக்காரியாவுடைய ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த ஜக்காரியா புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜக்காரியாவுடைய விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஜக்காரியாவுடைய ஒரு பேரு இல்லைங்களா, அவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாவே ரிமம்பர்ஸ் அப்படின்னு இல்லைங்களா, தேவன் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க இப்போ நினைவு கொள்கிறார் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜக்காரியாவுடைய எல்லா ஒரு பயோகிராஃபியும் நமக்கு தெரியும். சும்மா ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு இது கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் அவ்வளவுதான். ஸோ இந்த ஜக்காரியா எந்த கால சமயத்துல இருந்தாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, ஹாகாய் என்னக்கூடிய தீர்க்க தரிசியனுடைய புஸ்தகத்தை கூட நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இவரு ஹாகாயினுடைய கால சமயத்துல இவரும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஜெருபாபர் என்னக்கூடிய ஒரு மனுஷன் வாழ்ந்த விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம், அவருடைய கால சமயம். அப்புறமா அதே கால சமயத்துல யோசுவா என்னக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியரும் அந்த கால சமயத்துல இருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கால பகுதியில இருந்த என்ன மனுஷர்கள் இல்லைங்களா, ஜக்காரியா, ஹாகாய், ஜெருபாபேல், யோசுவா, இவங்க எல்லாருடைய விஷயங்களும் நம்ம கவனிச்சோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜக்காரியா இருந்த கால சமயம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்த்தோம்னா, யூதர்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கால சமயம் இல்லைங்களா, அந்த 70 வீக்ஸ் ப்ராஃபஸியை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 70 வருஷம் அவங்க என்ன இருந்தாங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க மறுபடியும் அங்கே எங்கே வராங்க, இப்போ எருசலேமுக்கு ஒரு பேட்ச் பை பேட்சாக வராங்க இல்லைங்களா. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெருபாபேல் டைமில் வராங்க, இஸ்ரா டைமில் வராங்க, நெஹேமியா மூலமாக வராங்க. இது மூன்று விஷயங்களை கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜக்காரியா தீர்க்க தரிசியனுடைய விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இவர் அநேக தரிசனங்களை காண்றார் இல்லைங்களா. நம்ம ரொம்ப ரொம்ப வெளியே போறது வேணா கொஞ்சம் உள்ளே இருந்தோம். என்னன்னாக்கா, இந்த ஜக்காரியாவுடைய வாழ்க்கையில நம்ம அந்த புஸ்தகத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு 8 தரிசனங்களை பார்க்கிறார் ஜக்காரியா. ஓகேங்களா, பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த 8 தரிசனங்களை அவர் பார்க்கும் போது அநேக விஷயங்கள் அந்த தரிசனங்களை குறித்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அநேக சகோதரர்கள் இந்த தரிசனங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் முக்கியமாக இந்த 8 தரிசனங்களுடைய ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்மளுடைய பாடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 8 தரிசனங்களுடைய விஷயம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷன் சாரி, இது 8 தரிசனங்களை பார்க்குறாங்க. ஓகேங்களா, 8 விஷன்ஸ். ஸோ இந்த 8 விஷன்ஸினுடைய ஒரு விஷயங்களை கூட நீங்க பர்சனலாக நீங்க ஸ்டடி பண்ணலாம், இல்லை பிரதருங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க என்ன பண்ணலாங்க, செக் பண்ணலாம். அநேக சகோதரர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விஷன் என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மேன் அமாங் த மைட்டல் ட்ரீ அப்படின்னு. இது கேட்டிருக்கீங்களா, இந்த தரிசனத்தை, இந்த ஒரு தரிசனத்தை குறித்து படிச்சிருக்கீங்களா? ஓகேங்களா, பிரதருங்க சொல்லியிருக்க கூட நீங்க கேட்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் விஷன் பாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷன் வந்து நான் இங்க உங்களுக்கு இதை கூட போட்டிருக்கிறேன், வர்சஸ் கூட நீங்க அதை குறிச்சு வச்சுட்டு நீங்க வீட்டுல கூட இதை தியானிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த ப்ராஃபஸிக்கு ஒரு விடை அப்படின்னும் போது சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தரிசனத்துல ஒரு தரிசனத்தை ஒரு ஒரு விஷனை தான் நான் பேச போறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் விஷன் ஓகேங்களா,
செகண்ட் விஷன் என்ன அப்படின்னு பார்க்கறது இறங்க செகண்ட் விஷன் man with the enaga four hearts irringla four hearts irringla so indha darshanam kuda namba paaka vendiyada irukku so indha oru darshanatha kuda namba paakrom so adhe pole neenga paathina sagodara sagodrigale four craftsmen four hearts and the four craftsmen nu varuva idrudaiya vasanangal kuda eludhi vechikala so idu irandam darshanatha paakraru moonram darshanam enna appdin paakumbodhu measuring line இல்லங்களா எருசலேம் என்ன கூடிய ஒரு ஆலயத்தை அவர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷனை கூட கவனிக்கிறார் ஓகேங்களா சோ இது வந்து 3rd இது வந்து 4th விஷன் செகண்ட் விஷன் இது 3rd விஷனை கூட நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து 3rd விஷனை பார்க்கறாரு ஓகேங்களா சோ 4th விஷன் என்ன அப்படினு பாக்கும்போது the high priest Joshua clenched and crowned இல்லங்களா யோசுவா என்ன கூடிய ஆசாரியன் சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அங்க நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து 4th விஷனா நம்ம பார்க்கணும் 5th விஷன் என்ன அப்படினா ரொம்ப பாப்புலரான விஷன் இது நமக்கு இல்லீங்களா எல்லாரும் அதிகமாக பெரும்பாலாக இந்த விஷயத்தை இந்த ஒரு விஷனை என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப பாப்புலரான விஷயம் நம்ம பத்தி இல்ல எல்லாமே இத பேசிருக்கக்கூடிய காரியங்கள் இது வந்து 5th விஷன் 6th விஷன் என்ன அப்படினு பார்க்கும்போது இது ஃப்ளைங் ஸ்க்ரால் இல்லீங்களா என்னங்க பறக்கக்கூடிய ஒரு சுருள் இது கூட நீங்க பார்க்கலாம் 5th விஷன் இந்த 6th விஷன் சாரி ஓகேங்களா சோ இது இதனுடைய வர்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம் இது இத வந்து 6th விஷனா நம்ம பார்க்கறோம் 7th விஷன் என்ன women in the basket இது கூட சகோதரர்கள் அருமையா பேசியிருக்கிறது கூட நம்ம பார்க்கலாம் இல்லீங்களா சோ இதுதான் women in the basket இது வந்து 7th விஷன் ஓகேங்களா சோ இது 7th லாஸ்ட் விஷன் அந்த கால சமயத்தினுடைய விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 chariots இது என்னங்க ரொம்ப பாப்புலர் ஓகேங்களா நாங்க சத்தியத்துக்கு வந்த ஒரு கால சமயத்துல இது ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு கிராண்டா நமக்கு அது அப்படியே மனசுல பதியிற மாதிரி எடுத்த டைம்ங்கலாம் இருக்குங்க ஓகேங்களா சோ இது இது 8th விஷன் ஓகேங்களா சோ இந்த 8 விஷன்ல நீங்க தனிப்பட்ட விஷயத்துல எது நீங்க கேட்டிருக்கீங்கோ அப்படின போது ஒரு 3 நாள் உங்களுக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கும் இல்லீங்களா சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய பர்சனல் ஸ்டடில இந்த 8 விஷன் என்ன பண்ணலாம் நீங்க ஸ்டடி பண்ணி அந்த ப்ராஃபசி எதை குறித்து என்ன பண்ணுங்க சொல்றார் தேவன் அப்படிங்கறத கூட பார்க்கறோம் சோ இங்க ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 8 விஷனியா ஒரே நைட்ல தேவன் தரிசனத்தை சகாரியாருக்கு கொடுத்திருக்க கூடும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை கூட சொல்றாங்க ஓகேங்களா சோ அதனுடைய சில விஷயங்களை கூட நம்ம பார்க்கறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன குறிப்பாக இந்த 8 விஷன்ல நம்ம எந்த விஷனை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க போறோம்னா கிளென்சிங் ஆஃப் யோசுவா இல்லீங்களா யோசுவாவை தேவன் சுத்திகரிக்கக்கூடிய காரியம் இது என்னன்னாக்கா 4th விஷன் இது 4th விஷன் நம்ம பார்த்தோம் இல்லீங்களா சோ இந்த 4th விஷனை தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா கொஞ்சம் சுருக்கமான சில விஷயங்களை கூட கவனிக்கலாம் ஓகேங்களா சோ ஒருவேளை நீங்க இந்த விஷன் இந்த 4th விஷனை நீங்க என்ன பண்ணிருக்கலாம் சகோதரர் பேசியிருக்கிறது கூட நீங்க கேட்டிருக்கலாம் உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும் சோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது இந்த 4th விஷன்ல தரிசனத்துல யோசுவாவை தேவன் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கவனிக்கிறோம் ஓகேங்களா சோ இந்த இந்த ஒரு தரிசனத்தினுடைய நீங்க விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தேவன் அந்த கால சமயத்துல யூதர்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு அவர்கள் மறுபடியுமாக எருசலேமுக்கு திரும்பின ஒரு கால சமயத்துலதான் இந்த தரிசனங்கள் நடந்தது இந்த தரிசனங்கள் எதற்காக தேவன் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கால சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில உண்மையாக தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள ஆசித்த சில யூதர்களுக்கு தேவன் குறிப்பாக இந்த ஒரு தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயமா இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோ அவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்குமோ அவங்க எதிர்காலம் எப்படி நாங்க வாழணும் அப்படின்ற ஒரு யோசிப்பெல்லாம் இருக்கும் போதுதான் இந்த தரிசனங்களை தேவன் கொடுத்தார் அவங்களுக்கு ஓகேங்களா சோ அந்த தரிசனங்களை பார்த்த ஜக்காரியாவுக்கு அநேக விஷயங்களை தேவன் அவருக்கு காண்பித்த போது யூதர்களுக்கு அவர் என்னவா இருந்தாருங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராஃபெட்டா அதையெல்லாம் என்ன பண்ணாருங்க சொன்னாரு இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுதுன்ற சில விஷயங்கள் சோ இப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே அது அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம கவனிக்கும் போது அந்த கால சமயத்துல
குறைவான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சு அந்த ப்ராஃபஸ் இது. ஆனால் நிறைவான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காகவும் தேவன் என்ன பண்ணியிருந்தாரோ அதே விஷன்ல வரப்போற நாட்களில நடக்கக்கூடிய அதனுடைய பூர்ண ஒரு முடிவை கூட இந்த தரிசனங்களை தேவன் காண்பித்தார். அப்படியாப்பட்ட ஒரு தரிசனத்துல தான் இந்த ஆசாரியருடைய ஆசாரியனுடைய சுத்திகரிப்பின் விஷயத்தை கூட நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? சோ இப்படி இருக்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ணிருந்தோம்னாக்கா ஜக்காரியா மூன்றாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஜக்காரியா மூன்றாம் அதிகாரத்தை நம்ம ஓபன் பண்ணி வச்சிடலாம். இதுலதான் இன்னைக்கு மெயினா அந்த 10 வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஜக்காரியாவுடைய புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த 10 வசனங்கள்ல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகேங்களா? சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த தரிசனங்கள்ல தேவன் அந்த சமயத்துல உண்மையாக தேவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கு அவர் சில நடக்க போற சம்பவங்களை அவர் காண்பிக்கிறார். அங்க இருந்த சூழ்நிலையை காமிக்கிறாரு, அங்க நடக்க போற விஷயத்தை கூட காமிக்கிறார். என்ன சூழ்நிலை அங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயே ஜக்காரியா மூன்றாம் அதிகாரம் 1 வசனம் படிக்கிறார். ஜக்காரியா 3 அதிகாரம் 1 வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ரொம்ப என்னவா இருக்குங்க, ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு டைரக்டா சில விஷயங்கள் புரியாது இல்லைங்களா? இது வந்து ரொம்ப ஃபிகரேட்டிவா பேசக்கூடிய காரியங்கள். இங்க என்ன சொல்றாங்கன்னா யோசுவா என்னக்கூடிய பிரதான ஆசாரியர் அங்க நிக்க கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாருங்க? ஜக்காரியா தரிசனத்தை பாக்குறாரு. இப்போ அந்த தரிசனத்துல யோசுவா என்னக்கூடிய பிரதான ஆசாரியன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னது போல பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்த ஒரு கால சமயம். அந்த கால சமயத்துல யாரெல்லாம் இருந்தாங்கோ ஹாகா இருந்தாரு, ஜக்காரியா இருந்தாரு, ஜெருபாபேல் இருந்தாரு, அப்புறமா யாருங்க இன்னொருத்தர் யோசுவா என்னக்கூடிய பிரதான ஆசாரியர் இருந்தார். அந்த கால சமயத்துலதான் இந்த தரிசனத்தை பாக்குறாரு. யோசுவா அந்த சமயத்துல எப்படி இருந்தார்னா பிரதான ஆசாரியனா அவருடைய ஊழியத்துல அவர் ஈடுபட்டு இருந்த நம்ம பாக்குறோம். சோ இப்ப ஜக்காரியா என்ன பண்றாருன்னா அவருடைய விஷன்ல இந்த யோசுவா என்னக்கூடிய ஆசாரியன் எங்க தூதன் முன்பாகவும் சாத்தான் அவருடைய வலது பாசத்துல நிக்க விஷயத்தை கூட அவர் கவனிக்கிறார். ஓகேங்களா? சோ அங்க கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அங்க யோசுவா எப்படி இருக்கிறாருன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்க. 2 வசனத்துல யோசுவா எந்த நிலைமையில இருக்கிறாருன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. படிக்கலாம், 2 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஓகே இல்லைங்களா? சோ இங்க வந்து தேவன் அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் நிதானமா படிச்சு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல தேவன் தேவ தூதர் முன்பாக நிக்கிறார்னு வருது இல்லைங்களா? ஆனா 2 வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனே பேசுற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அங்க கூட தேவ தூதன் தான் பேசுறது இல்லைங்களா? நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரூவ் பண்றோம் இல்லைங்களா? அப்படி ப்ரூவ் பண்றது இதோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம தேவனே பேசினார் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல நீங்க காண்பிக்கலாம் ரொம்ப கிளியரா தேவனுடைய தூதன் முன்பாக நிக்கிறாரு. இப்ப நடக்கக்கூடிய அந்த அந்த விஷன்ல நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா யோசுவாவும் யோசுவா முன்பாக இருக்கக்கூடிய தேவ தூதனும் அது யோசுவா பக்கத்துல இருக்கக்கூடிய சாத்தானுடைய சில விஷயங்கள். ஓகேங்களா? சோ இதை பாக்குறோம். சோ இப்ப ஜக்காரியாவை கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ தேவ தூதன் என்ன பண்றாருன்னா சாரி யோசுவாவை கான்சென்ட்ரேட் பண்றாரு. யோசுவா எப்படி இருக்கிறாருன்னு இப்ப சொல்றாரு பாருங்க. 3 வசனத்துல படிக்கலாம். அழுக்கு வஸ்திரத்தை போட்டு தூதன் முன்பாக நின்றிருந்தான். ஓகேங்களா? இதாங்க நடந்த சில விஷயங்கள். சோ அப்படி இருக்கும் போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கழிந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க நிதானமா பாக்கலாம் ஒரு வருஷம். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
யோசுவா இப்போ ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தேவ தூதர் முன்பால காணப்படுகிறார் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இங்க யோசுவாவினுடைய அழுக்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் போது இது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த கால சமயத்துல தேவ ஆசாரியர்களும் தேவனுடைய இல்லைங்க தொழுது கொள்ளக்கூடிய ஆலயமும் என்னவா இருந்துச்சுங்களா, டிஃபைன்ட் ஆயிட்டு இருந்துச்சா, மாசுபட்டதாக இருந்ததா இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால சமயத்துல எருசலேமுக்கு வரும்போது அங்க என்ன காரியங்கள் நடந்தது அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய விஷயங்கள் அல்லது தேவனுடைய பிரமாணங்களை மறந்தவர்களாக இருந்தார்கள் இயேசு என்னங்க இஸ்ரேல் ஜனங்கள். எங்கிருந்து வந்தாங்க, இப்போ பாபிலோன்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா. அந்த 70 வருஷத்துல தேவனுடைய சட்ட திட்டங்களை மறந்தவர்களாக இருந்தார்கள் யாருங்கோ, யூதர்கள். அதுல விசேஷமா அந்த யூதர்களை நடத்தக்கூடிய ஆசாரியர்களும் என்னவாயிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாங்க. அதுக்குதான் ஜக்காரியா எனக்கூடிய ஒரு ஆசாரியன் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கிரைப தேவன் குறிப்பாக எருசலேமுக்கு அனுப்புறாரு ஒரு விஷன்ல இல்லைங்களா. அந்த ஜக்காரியனுடைய வேலை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பாபிலோன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய யூத ஜனங்க எருசலேமுக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணும், மறுபடியுமா தேவனுடைய பிரமாணங்களை மறுபடியுமாக கற்பிக்க வேண்டும் அவர். அதுதான் அவருடைய மிஷனா இருந்துச்சு. அவர் ஒரு காலகட்டத்துல வந்தது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. சோ எருசலேம் ஆலயம் அல்லது எருசலேம்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னவா இருந்தாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை மறந்தவர்களாக இல்லைங்களா, புறஜாதியாருடைய தெய்வங்களை வணங்கி கொள்கிறவர்களாகவும் இருந்தபடியால் அங்கிருந்த ஆசாரியர்கள் அவர்களை கண்டித்து தேவன் வழியில நடத்தி செல்லக்கூடிய ஆசாரியர்களும் என்னவாயிட்டு இருந்தாங்களா, மாசுபட்டவர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்றதுதான் அங்க தேவன் அந்த ஒரு தீர்க்க தரிசன வசன இதுல அந்த தரிசனத்துல அங்க காண்பிக்கிறார் ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும்போது அங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம யோபுல படிக்கும் போது கூட என்ன பண்றாங்க, சாத்தான் தேவன் முன்பாக நின்று சில விஷயங்களை சொல்றார். அதே போலதான் இங்க நம்ம பார்க்கும்போது செக்காரியானுடைய தரிசனத்துல கூட சாத்தான் எங்க நிக்கிறார், இப்போ வலது பாசத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே அங்க நடந்து கொண்டிருந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூதர்கள் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த 2வது முறையாக ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அங்க அவர்களுக்கு விரோதமாக அந்த நேஷன் திரும்பி என்ன ஆகக்கூடாதுங்க, ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய புறஜாதியாருடைய அரசர்கள் என்ன பண்ணிட்டாங்கோ, அவங்களை எதிர்த்து நின்னக்கூடிய சூழ்நிலைகளை தான் காமிக்கிறார் இல்லைங்களா. அங்க அங்க நடந்த விஷயம் என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் யார் வரணுங்க, பாபிலோனான பிறகு மேதோ பர்ஷிய ராஜ்யம் வரணும் இல்லைங்களா. அது மேதோ பர்ஷிய ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கணும், இஸ்ரேல் அல்லது யூத ஜனங்கள் மறுபடியுமாக ஒரு நேஷனா ஃபார்ம் ஆகக்கூடாதுன்ற ஒரு என்னங்க விரோதம் அங்க இருந்தது தான் அங்க சாத்தானை வைத்து தேவன் என்ன பண்றாருங்க, காண்பிக்கிறார். அந்த மீதோ பர்ஷியன் உடைய அரசாட்சி அங்க இன்னும் அதிகரிக்கணும் தான் அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள் இல்லைங்களா என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆலயத்தை கட்டாத படிக்கு நிறுத்தி வைக்கிறத கூட நம்ம கவனிக்கிறோம். இதுதான் இந்த விஷயத்தினுடைய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம், தேவ தூதன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானை என்ன பண்றானா, கடிந்து கொள்றான் இல்லைங்களா. கடிந்து கொண்ட பிறகு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த வசனத்தை படிக்கிறாங்க 3வது அதிகாரம் 2வது வசனத்தை படி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக, இவன் அக்கினேன் என்று என்ன பண்ணாங்க இவங்கள தேவன் அக்னி போல இருக்கக்கூடிய பாபிலோன் என்னக்கூடிய பாவ குழியிலிருந்து தேவன் இஸ்ரவேலர் என்ன பண்றாரு, இப்போ எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வர்றாரு. அந்த ஒரு கால சமயம், அந்த கால சமயத்துல தேவன் எதுக்காக கொண்டு வர்றார்னா யூதர்கள் மறுபடியுமாக ஆலயத்தை ஸ்தாபித்து எருசலேம்ல யூதர்கள் மறுபடியுமாக தங்களுடைய ராஜ்யத்தை வாழ் என்னங்க
ஆசரித்து அதுல வாழணும்னு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது இந்த மேதோ பர்ஷிய ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை அப்படி வளராத படிக்கு ஸ்டாப் பண்ணும்போது தான் இந்த வசனத்தை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பாபிலோன்ல அக்னி எண்ணக்கூடிய அந்த பாபிலோன்ல பாவத்துல விழுந்திருந்த இவங்களை என்ன பண்ணிட்டாரு, வெளியே கொண்டு வந்தன. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவங்களை என்ன பண்ண முடியுங்க, ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் அங்கே கேட்குறேன் தேவத்துக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இப்போதான் நம்ம யோசுவாவுடைய ஒரு பிக்சருக்கு வரோம் இல்லைங்களா. யோசுவா பிக்சர் என்ன பண்ணுறாரு, யோசுவா அவர் வந்து ஒரு கண் ஒரு அழுக்கான ஒரு ஆடையை, யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிஸ்ட் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அவருக்கான அலங்காரிக்கப்பட்ட ஒரு ஆடையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு உள்ளவங்க பேசியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்கே தேவன் என்ன சொல், தேவ தூதர் என்ன சொல்கிறாருன்னா, யோசுவா இருக்கக்கூடிய அழுக்கான கந்தையான துணியை எடுத்துட்டு ஒரு நல்ல துணியை போட சொல்கிறாருங்க. போட்ட பிறகு அவருக்கு தலைமையில மகுடத்தை வைக்க சொல்கிறாரு. அது ஆன பிறகு யோசுவாவுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த எச்சரிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காரியா 3:7 படிக்கலாம். ஜக்காரியா 3:7 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். ஓகேங்களா, இதுதான் யோசுவா சொல்றார். நானு நீ இருக்கக்கூடிய அழுக்கான ஒரு கண்டிஷன்ல இருந்து உன்னை நான் சரி பண்றேன். இப்போ யோசுவாவே சரி பண்ண பிறகு நீ என்ன பண்ணனா, என்னுடைய வழிகளில நீ நடக்கணும். இவ்வளவுதான் சொல்றான் யோசுவாவும் இல்லைங்களா. என்னுடைய வழிகளில நடந்து என்னுடைய என்னத்தை காத்துக்கொள்ளணும்ன்றாங்க, என்னுடைய காவலை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கால சமயத்துல ஆசாரியர்களும் தேவனுடைய பிரமாணத்தை மறந்து உலக பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்ப என்ன ஆகணும், சுத்தமாகணும், என்னுடைய பிரமாணங்களை நீங்க மறுபடியும் புரிந்து கொண்டு நீங்க யாரை காத்து கொள்ள வேண்டும், இஸ்ரேல் ஜனங்கள் மோசம் போயிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை என்னுடைய காணையாட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்கள நீ என்ன பண்ணுங்க இப்போ காத்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு விஷயத்த அங்க யோசுவாவுக்கு ரொம்ப கிளியரா சொல்றத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள. சோ இப்படி இருக்கும் போது இந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்களை சொல்றார் இல்லைங்களா. இதெல்லாமே நான் சொன்னது போல அந்த கால சமயத்துல நிறைவேறின சில தீர்க்க தரிசனங்கள், சில அந்த தரிசனங்கள்ல சில விஷயங்கள் அங்க என்ன ஆச்சுங்களோ நிறைவேறத நம்ம பார்க்கணும். ஆனா ஒட்டு மொத்தமாக இந்த தரிசனம் பரிபூர்ணமாக அங்க நிறைவேறவில்லை அப்படின்றத கூட நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தரிசனத்துல தேவன் ஃபர்தர் தூதன் மூலமாக கண்டினியூ பண்ணும்போது சில விஷயங்களை சொல்றார். அது 8 கூட படிக்கலாம் சிஸ்டர். இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஓகேங்களா, இங்கதான் இப்ப டோட்டலா அந்த ப்ராப்ளம் அந்த விஷனுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கோணமே ஆரம்பிக்கிறது ஓகேங்களா. இங்க வந்து தேவன் அந்த கால சமயத்துல நடக்க வேண்டிய சில தரிசனங்களை காமிக்கிறாரு ஜக்காரியாவுக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்களை சுத்தப்படுத்த ஜக்காரியாவுக்கு ஒரு ஒரு ஜக்காரியா மூலமா ஒரு வார்னிங்க கொடுக்கிறாரு. அது ஆன பிறகு அந்த ப்ராஃபசி அல்லது அந்த ஒரு தரிசனம் அங்க முடியலன்றதுக்கு இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கு. என்ன சொல்றோம்னா, அங்க அமர்ந்திருக்கக்கூடிய படிங்க சிஸ்டர் பிளீஸ், அதே வசனத்தை படிங்க. பாருங்க, பிரதான ஆசாரியனாக இயேசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்க தோழர்களும் கேட்க கடவராக என்ன, இவர்கள் அடையாளமாய் இருக்கிற இவர் அடையாளமாக இருக்கிறவர்கள், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளையாகப்பட்ட என்ன தாசனை நான் வரப்பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ப்ராஃபசி அங்க கொடுக்கும் போதுதான் சகோதர சகோதரிகளே இந்த தரிசனம் பரிபூர்ணமாகவில்லைன்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த இந்த கிளையை குறித்து வேதத்துல அதே அநேக தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற கூடிய விஷயங்களை கூட ஒரு 2-3 வசனங்களை படிக்கலாம். ஏசாயா 11:1 கூட படிக்கலாம். ஏசாயா
பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஏசாயா பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஈசா எனப்படும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரோபசிஸ் படிச்சிருக்கிறோம். இந்த கிளையை குறித்து அதிகமான தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த ஒரு தீர்க்க தரிசிகள் இதை குறித்து எழுதியிருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். எரேமியால கூட ஒரு வசனத்தை படிக்கலாங்க. எரேமியா 23:5. எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஓகேங்களா? இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட பார்க்கணும். இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம என்ன மையமான ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா, கிளையை குறித்ததான எனக்கோ வார்த்தைகளை பேசியிருக்கிறத கூட நம்ம கவனிக்கிறோம். ஓகேங்களா? சோ இவர் என்ன செய்வார் அப்படின்ற வந்து கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வர்ஸ். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த தரிசனத்துல நம்ம என்ன எந்த விஷயத்த குறிப்பா பார்த்துட்டு இருக்கிறோம்னா, அந்த கிளையினுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க அந்த தேவ தூதர் சொல்றத கூட நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த கிளை என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அக்கிரமத்தை நீக்கி போடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அங்க வந்து ப்ராஃபஸியா சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ இதை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கால சமயத்துல இது எல்லாமே நடந்ததா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை முழுமையாக எடுத்து போட ஒரு சூழ்நிலையில இருந்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமா சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் ஜக்காரியாவுடைய கால சமயத்துல இந்த தரிசனத்தை பார்த்தாரு ஜக்காரியா. இந்த தரிசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கால சமயத்துல இந்த யூதர்களுடைய ஒரு மனநிலைமைய அந்த தேவன் சொல்றாரு. என்ன செய்வேனோ சொல்றாரு, ஆனா அதை சொன்ன பிறகு அதை அங்கே நிறுத்தி வைக்காமல் என்ன சொல்றாருன்னா, ஒரு கிளையை அங்கிருந்தனாலே பிறப்பிக்க பண்ணுவேன்னு சொல்லும் போது, நிச்சயமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த தரிசனத்தினுடைய பரிபூர்ணத்தை நம்ம காண முடியாது. எதற்காக அப்படின்னு ஒரு நம்ம கேள்வி பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகளே, அந்த கால சமயத்துல ஆலயம் மறுபடியுமாக கட்டப்பட்டது இல்லைங்களா? சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயம் கட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன ஆனாங்க, ரொம்ப ஜீலா மறுபடியுமா தேவனுடைய பிரமாணங்களை புரிந்து கொண்டு அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அது ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, ஸ்லோவா எப்பெல்லாம் லீடருங்க விட்டு போறாங்களோ அப்போ இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, மறுபடியுமாக அவங்க பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்பி செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த அக்கிரம் பரிபூர்ணமா என்ன பண்ணலங்க, நீக்கப்படவில்லை. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல த்ரீ பார்ட் ஆஃப் டைம்ல எருசலேமுக்கு வந்ததை கூட நம்ம கவனிக்கிறோம். அதனுடைய ஸ்டடி கூட நீங்க பார்க்கலாம். ஒன்று ஜெருபாபேல் மூலம் வந்தாங்க, இரண்டாவது எஸ்ரா மூலமா வந்தாங்க, மூன்றாவது நெஹேமியா மூலம் வந்தாங்க. ஸோ ஜெருபாபேல் மூலமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு பணி. எஸ்ரா மூலமா வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தேவனுடைய பிரமாணங்களை கட்டுக்கொடக்கூடியவங்க. மூன்றாவது நீங்க பார்க்கும்போது நெஹேமியா மூலம் வரும்போது ஆலயத்தினுடைய மதில்களை கட்டக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ இது மூன்று விஷயத்த பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எஸ்ரா ஜக்காரியாவுடைய கால சமயம் ஆண்டோனே எஸ்ரா வராரு, ஜக்காரியாவுடைய கால சமயம் அல்லது ஹாகாயினுடைய கால சமயத்துல என்ன ஆச்சுன்னா, இவங்க கொடுத்த அந்த தரிசனத்துல பார்த்த சில விஷயங்களை கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில சொல்லி அவர்களை எச்சரிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆனாங்க, மனம் மாறினார்கள். அந்த கால சமயத்துல மனம் மாறி தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டாங்க. ஆனா காலப்போக்குல எப்போ ஜெருபாபேல் போயிட்டாரோ அப்ப மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் ஈடுபட்டு
அந்நிய அந்நிய என்னங்க அந்நிய தேவர்களை வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிறோம். அப்பதான் என்னங்க இஸ்ரா வர இஸ்ராவனுடைய விஷயத்தை நீங்க பார்க்கும்போது அவர் வரும்போது இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருந்தாங்கோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வசனங்கள் நம்ம படிச்சிட்டோம்னா அந்த நேஷனுடைய கண்டிஷன் என்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இஸ்ரா 9:5-7 இஸ்ரா ஜெருசலேமுக்கு வந்துட்டு தேவன்கிட்ட ஜபிக்கிறாரு. எப்படி எந்த கண்டிஷன்ல அங்க இருக்கிறோம் ஜபிக்கிறாரு. இஸ்ரா 9:5-7 அந்திபதி நேரத்திலே நான் தூக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சாவலோடும் முழங்கால் படியிட்டே என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறொடுக்க வெக்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வானப்பரியந்தும் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாய் இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளை நோய்க்கும் வெக்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். பாத்தீங்களா, இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்டிஷன். எப்போ இஸ்ரா வர டைம்ல, இஸ்ரா வர டைம்ல செகண்ட் டைம் இஸ்ரா ஒரு எக்ஸோடஸ் வரும்போது இஸ்ரேல் ஜனங்க ஆல்ரெடி என்ன ஆயிட்டு இருந்தாங்க, ஜெருபாபேல் டைம்ல இருந்த அந்த வாஞ்சை வைராக்கியம் தேவனுக்குரிய வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் மறந்துட்டு திரும்பி என்ன ஆயிட்டாங்க, அதே பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அப்பதான் இஸ்ரா வர்றாரு. இஸ்ரா வந்து அவர் என்ன பண்றாருங்க, தூங்க முடியாத ஏஞ்சி ஜபிக்கிறார் பாருங்க. என்ன ஜபிக்கிறாருன்னா, எங்களுடைய கண்டிஷன் இப்படி இருக்கு தேவனேன்னு சொல்றாரு. அப்பதான் இஸ்ராவின் மூலமாக தேவன் என்ன பண்றாருன்னா இன்னொரு ரிவைவலை கொடுக்கிறார். இன்னொரு ரிவைவல் ஆகுதுங்க அங்க இஸ்ரேல் இல்லைங்களா. அந்த ரிவைவல் எவ்வளோ கால சமயம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ராவனுடைய கால சமயம் எவ்வளவு நாள் இருந்துச்சோ அது வரைக்கும் தான் அந்த ரிவைவல் இருந்துச்சுங்க. அது ஆன பிறகு சகோதர சகோதரிகளே மறுபடியுமாக இஸ்ரவேலர் மோசம் சோரம் போய் அந்நிய தேவர்களை வளைந்து வணங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தோட நம்ம போகணும். அது ஆன பிறகுதான் யார் வர்றாருங்க, நெகேமியா வர்றாரு. நெகேமியா வரும்போது கூட என்ன பண்றாருங்க, ஒரு நல்ல ரிவைவலை கொண்டு வர்றாரு. எப்படி அதை மதில கட்ட வேண்டும் என்றதெல்லாம் சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு கையில என்னங்க ஆயுதத்தையும் ஒரு கையில கருணையை பிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் கட்ட வைக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சையை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு கால சமயம் வந்தா கூட சகோதர சகோதரிகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன அந்த தேவன் காண்பித்த அந்த தரிசனத்துல அந்த அந்த சொன்ன வார்த்தைகள் அங்க நிறைவு பெறவில்லை என்று தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அங்க சொல்றாரு, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அக்கிரமத்தை என்றென்றைக்கும் நான் எடுத்து போடுவேன் சொன்னாரு. அது நடந்தாதானா இல்லன்றதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் பார்த்துட்டோம். கடைசி புஸ்தகமான மலாக்கிய புஸ்தகத்தை கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க கூட இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்டிஷன் என்னங்க அவங்க மத்தியில இருந்த அக்கிரமம் அங்க நிறைவே அங்க என்னங்க முற்றிலுமாக எடுத்து போடவில்லை என்று தான் நம்ம பார்க்கணும். அதுக்குதான் அந்த மலாக்கியனுடைய புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருங்க, இந்த கிளையை என்னங்க ஒரு கிளைக்கு தேவையான ஒரு யுகத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் தி ஸ்டார்ட் ஆஃப் காஸ்பல் ஏஜ் இல்லைங்களா. அந்த அந்த புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரியில இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஹோப்லெஸ் கண்டிஷனை பார்த்துட்டு தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு புது டிஸ்பென்சேஷனை நான் வர வைப்பேன்ன்றது தான் அந்த கிளையை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறார். ஓகேங்களா. சோ நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தரிசனமுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கால சமயத்துல சில விஷயங்கள் நடந்தது. யோசுவாவை சுத்திகரித்து அல்லது அந்த ஆசாரியர்களை மறுபடியும் புதுப்பித்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா அதனுடைய பரிபூர்ணம் அங்க ஆகல. அதனுடைய பரிபூர்ணம் எங்க ஆக போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தரிசனத்துல சகோதர சகோதரிகளை அந்த தரிசனத்தினுடைய முடிவு எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முழுமையும் என்னங்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் முழுமையில தான் இந்த தரிசனத்துடைய ஒரு முடிவை நாம் காணலாம். நம்ம எந்த தரிசனத்தை எட்டு விஷனை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எட்டு விஷனையும் நிதானமா படிச்சு பாத்தீங்கன்னா இதேதான் சாராம்சம். அந்த கால சமயத்துல தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. அந்த கால சமயத்துல தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு என்னங்க ஒரு ஒரு ஹோப்பை கொடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய உண்மையான இஸ்ரவேல் இருக்கு. ஆனா தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய தரிசனங்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா. சோ அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை ஏன் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா,
யூதர்களுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் தேவனுக்கு உண்மையாக வாழாத இருந்தபடியால் தான் அந்த தரிசனம் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் ஆனது கூட நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை இந்த சக்காரியா மூன்றாம் அதிகாரம் உடைய விஷயத்தை நான் எதுக்காக இதனுடைய முடிவு ராஜ்யத்தின் என்ன தேவ ராஜ்யத்தின் முடிவுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த வசனத்தினுடைய அந்த சாப்டர்ல மூன்றாம் அதிகாரம் 9-10 வசனங்கள் கூட வாசிக்கலாங்க. சக்காரியா 3rd chapter 9th and 10th verse. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதின் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓகேங்க, ஓகேங்களா? சோ இந்த வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுதோ ஒரு ஹோப் வருது, ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்களா. சோ சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோசுவாவினுடைய சுத்திகரிப்பை தேவன் அங்க செய்தார் இல்லைங்களா. சோ அந்த யோசுவாவினுடைய சுத்திகரிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆடை, அவருடைய அழுக்கான ஆடையை எடுத்து போட்டு நல்ல ஆடைய தேவன் அணிவிக்கிறார் இல்லைங்களா. சோ இதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த யோசுவா அப்படின்ற ஒரு விஷயத்த தரிசனத்துல பார்த்த அந்த கால சமயத்துல சகாரியா பார்த்த யோசுவா யாருக்கு நிரலாக நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தேவனுக்கு சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யோசுவாவை போல தேவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ நிலைமையை எடுத்து போட்டு நமக்கு பரிசுத்தம் எண்ணக்கூடிய ஒரு ஆடைய அவர் நாளுக்கு நாள் என்ன பண்ணிருக்காங்களோ அணிவிச்சு கொண்டே இருக்கிறாரோ. சோ இந்த ஒரு கால சமயத்துல சகோதர சகோதரிகளை இந்த சபை உண்மையான கிறிஸ்துவ சபை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் அங்க காண்பிக்கிறது. அது இந்த யுகத்துல வரப்போற யுகத்துல சகோதர சகோதரிகளை என்னங்க வரப்போற யுகத்துல ராஜரீக ஆசாரியர்களாக என்னங்க தேவனுடைய அந்த மிலேனியம் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை கூட தேவன் காண்பிக்கிறார். அதே ஒரு தரிசனத்துல கூட நம்ம கவனிக்கலாம் ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே இந்த ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க பிரதான ஆசாரியரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அது மையப்படுத்துகிறது என்று கூட நம்ம பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தும் போது அப்படின்னும் போது யோசுவா இயேசு கிறிஸ்துவாக நம்ம ஏற்றுக்கொள்ளமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவரு பரிசுத்தமா இருந்தாரு, எந்த அழுக்கும் அவர்கிட்ட இருக்கல. சோ அவரை பின்பற்றக்கூடிய சபைதான் அந்த ஒரு நிலைமையிலிருந்து இப்போ உயர்த்தி கொள்ளப்பட வேண்டும் தேவனால். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது வரப்போற யுகத்துல நடக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எபிரேயர் 2 அதிகாரம் கூட நம்ம பார்க்கலாங்க. எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனத்தை கூட பார்க்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதான் இருந்தது. பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அங்க பிரதிபலிக்கும் போது ஆசாரியர் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவருடைய பணி என்னவாக இருந்தது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா ஓகே அவருடைய பணி என்னவா இருந்துச்சுன்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருங்க அவரு பலி செலுத்தக்கூடிய ஆசாரியரா இருந்தாரு. ஆனா யுகத்தினுடைய இலங்கோ அந்த அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் யுகத்துல அவர் என்ன என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ராஜரீக ஆசாரியரா இருந்தார். அதுதான் அவருடைய ஒரு வேலையா இருந்தது. அதே போலதான் சகோதர சகோதரிகளை நம்ம கூட இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தை கூட படிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை தம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ராஜாவும் ஆசாரியர்களாகவும் அப்படின்னு சொல்லும் போது மெல்கிசேதேக் முறைமையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறு ஆசாரியரும் ராஜாவும் ஆனாரோ அதே போலதான் அவருடைய சரீரமாகிய சபையும் என்னங்கோ இப்ப ஆசாரியர்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்கோ
வரப்போற யுகத்துல ராஜாக்களாக ராஜரீக ஆசாரியத்தை அவங்க எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த யோசுவா கிளாஸ் யாருக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய உண்மையான கிறிஸ்துவ சபை இந்த சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை தான் தேவன் அங்க காண்பிக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல அசுத்தத்திலிருந்து என்னங்கோ சுத்தத்தை தேவன் இப்ப வரப்பண்ணுகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளை. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4வது வசனத்துல சொல்றாரு, ஐ அம் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ரேமெண்ட் அப்படின்றாங்க. உன்னுடைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ண போறேன், இப்போ நானு மாற்ற போறேன் அப்படின்றாரு. ஜக்காரியா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை 3வது அதிகாரத்தை எப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அது அதுலதான் நம்மளுடைய பாடமே டோட்டலா Zechariah 3rd chapter 4th verse. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். களைந்து போடுங்கள் அப்படின்றார். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா change of raiment அப்படின்றாங்க இல்லைங்களா. சோ இதை எடுத்து போட்ட பிறகு சகோதர சகோதரிகளே அந்த அழுக்கு வஸ்திரம் தான் நம்முடைய பாவ என்னங்க நிலைமை. அதை எடுத்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, நம்மள பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம எபேசியர்ல படிச்சோங்க. கிறிஸ்துவுடைய வேலை என்ன வாங்க, நம்மை சுத்திகரிக்க கூடிய வேலை. அதுதாங்க சொல்றாரு, கரை திரை இல்லாம என்ன பண்றாரா, தன் முன்பாக அவர் பக்கத்துல நிக்க வச்சு பிதாவாகிய தேவனிடத்துல திருமணத்தின் நாள் வரும்போது எப்படி நிக்க வைக்கிறாரா, தன்னுடைய மனவாட்டிய எந்த கரை திரை இல்லாத நிக்க வைக்கிறாரா. அதுதான் ஏசு கிறிஸ்து இப்ப செய்து கொண்டிருக்கிற விஷயம். அதுதான் நம்ம பாக்குற சகோதர சகோதரிகளே, இந்த இந்த அந்த வஸ்திரத்தை கழட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் இருதயத்தின் ஆழத்திலே நம்மை சுத்தப்படுத்ததான் என்ன பண்ணிருக்கிறாங்களோ அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்குதான் இவ்வளவோ கூடுகைகள், இவ்வளவோ வசனங்கள், இவ்வளவோ தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிச்சம் எல்லாத்துக்கும் என்னதுக்காகனா நாம் சுத்தம் அடைய வேண்டும். அதுதான் ரெவலேஷன்ல நம்ம படிக்கிறீங்களா, நீதிமான் என்னங்க வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 8வது வசனம் என்னவா இருக்குங்க, பரிசுத்தவான்களின் நீதியே அப்படின்னும் போது இப்போ நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தாத்காலிகமான ஒரு நீதியின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுக்குதான் பிரதர் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே நம்ம கிட்ட பேசும்போது ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்ல இருக்கிறோம் இல்லைங்களா, ரெக்கார்டு ஜஸ்டிஃபைடு அப்படின் போது தாற்காலிகமாக என்னங்கோ நான் எது வரைக்கும் தேவனுக்கு உண்மையா வாழ்றனோ அது வரைக்கும் இந்த 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 ஒரு ஆடை என்ன பண்ணோம், என்னை காத்துக்கொள்ளும். நான் எப்போ தேவனுக்கு விரோதமாக வாழ ஆரம்பிக்கிறனோ தேவன் இந்த ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் அல்லது கிறிஸ்துவின் என்னங்கோ அந்த நீதியின் வஸ்திரத்தை அவர் எடுத்துட்டார்னா நாம் இந்த உலகத்துல பரிசுத்தவான்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றத கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அதால இந்த சேஞ்ச் இல்லைங்களா, அந்த ஆடையை என்னங்க புதிய ஆடையை அணிவிப்பது அப்படின்னும் போது கிறிஸ்துனுடைய ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்ல இருக்கிறோம். ஆனா நாளுக்கு நாள் நம்ம என்ன ஆகணும், நம்ம இருதயத்தின் ஆழத்துல நம்ம பரிசுத்தம் ஆய்கொண்டே இருக்கணும். இதுதான் ஆக்சுவல் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்றத பேசுறாங்க இல்லைங்களா. நாம நாளுக்கு நாள் என்னங்க கிறிஸ்துனுடைய ஜஸ்டிபிகேஷன் நம்ம சார வரைக்கும் நமக்கு தேவை, ஆனா அது நம்மளை காத்து கொள்ளாது. நாமும் பர்சனலா நம்ம என்ன ஆகணுங்கோ சுத்திகரிக்கப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதுதான் அந்த கிறைஸ்ட் 1 கொரிந்தியர் 1:30 படிக்கிறது வராங்க. 1 கொரிந்தியர் 1:30 நம்ம பார்க்கும் போது கிறிஸ்து நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். இந்த இந்த நீதி தான் அந்த ஜஸ்டிஃபைடு கண்டிஷன், ஆனா பரிசுத்தம் வந்து நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லைங்களா. இதை நம்ம செய்தாதான் நாம் மீட்படைய முடியும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் சகோதர சகோதரிகளே. இதுதான் அந்த ஆடையை புதிதாக்கி புதிதான ஒரு ஆடையை கொடுக்கறது என்னன்னா, நாம பாவப்பட்ட நிலைமையில பரிசுத்தம் இல்லாத இருந்த நிலைமையிலிருந்து பரிசுத்தத்தை நாம நாடி அதை அடைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் அங்க அந்த தரிசனத்துல தேவன் காண்பிக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே போல எப்படி யோசுவாவுக்கு அந்த என்னங்க சாத்தான காண்பிக்கிறாங்களோ பிக்சரைஸ் பண்றாங்களோ அதே போலதான் யோசுவாவின் சுத்திகரிப்பின் கால சமயத்துல அந்த சுத்திகரிப்பு நடக்கும் போது சாத்தானு நமக்கு எதிரியாக அந்த சுத்திகரிப்பு நடக்காதபடி இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அவன் எப்பவுமே என்ன பண்றாங்க தடையாவே இருக்கான். ஏசு கிறிஸ்துக்கு எப்படி தடையா இருந்தாலும் அந்த ரட்சிப்பை அவர் அடையிறதுக்கு, அதே போல நமக்கும் அதே போலதான் அநேக உபத்திரம் அநேக விதமான என்னங்க டிசப்ஷன்ல நம்மள
இது பண்றான் அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதே போல நம்ம படிச்ச அந்த வசனத்துல 3:2 நம்ம படிச்சோம் இல்லைங்களா, என்னங்க அக்னி இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொல்லி அல்லவா அப்படின்னும் போது நம்ம கூட சகோதர சகோதரில பாவ சேர்த்துல என்னங்க அக்னியை போல இருக்கக்கூடிய அநேக பாவங்களில் அது அல்லது தேவனுடைய என்னங்க கோபத்துக்கு இரையாக இருந்தோம் இல்லைங்களா. அதுல நம்ம என்ன பண்ணாருங்க எடுத்து இப்ப நம்ம செப்பரேட்டா ஒரு 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 அந்த அதுல இருந்து தப்ப வைத்து நம்மள என்ன பண்றாருங்க புதிய வஸ்திரத்தை தரித்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தர்றதை கூட நம்ம கவனிக்கிற சகோதர சகோதரிகளை. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பாவத்துல முழுகி என்னங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை போல நம்ம மறிக்காதபடி நம்மள என்ன பண்ணிட்டாருங்க அங்கிருந்து எடுத்து நமக்கு இந்த புதிய ஒரு ஆடையை அணிவிக்கிறதுக்காக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்ததை கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சுத்திகரிப்பினுடைய விஷயத்தை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல யாரு அந்த ஆடையை கழட்ட சொல்றாங்க படிக்கலாம் 4 வசனத்தை. யார் அந்த ஆடையை கழட்ட வேணும்னு சொல்றார் பாருங்க. பாருங்க தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து சொல்றாரு இந்த விஷயத்தை என்னங்க இன்னொரு வகுப்பார் அங்க அவங்க முன்னால நிக்கிறாங்க ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுங்க யோசுவாவினுடைய அந்த அழுக்கான ஆடைய என்ன பண்ணுங்க யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே எனக்கு என் பாவங்களை நான் விட எனங்க நான் விட்டொழிக்க என்னுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யாரெல்லாம் எனக்கு ஒத்தாசையாக இருந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்து நான் பாவசேற்றிலிருந்து முழுகி இருக்கக்கூடிய நான் வெளியே வரணும்னா யாரெல்லாம் என்னை பரிசுத்தப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாமே எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இங்க பேசக்கூடியவர்கள் மாத்திரம் இந்த வேலையை செய்ய முடியாது சகோதரிகளை என்ன பண்ண முடியாது எஸ்கேப் ஆக முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளா நிற்கிறோம் இல்லைங்களா. சத்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நான் பரிசுத்தம் இன்னும் இல்லை அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு சகோதரனையோ சகோதரியோ பார்த்து அவங்க போல பரிசுத்தமா வாழணும்னு நான் முயற்சி எடுக்கிற பாருங்க அதுதான் அவங்க எனக்கு கலட்ட அந்த எடுத்து போடக்கூடிய அந்த அழகான வஸ்திரம் சகோதர சகோதரியில. ஸோ அதால ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் இன்னொருடைய அழகான ஆடையை எனங்கோ எடுத்து போட நாம் உதவி செய்ய வேண்டும். எப்படி பேசுறதுல மாத்திரம் இல்லை நம்ம வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் இதுக்கு நாம் ஒத்தாசையா இருக்கும் இல்லைங்களா. அவங்கள பார்த்து என்னுடைய வாழ்க்கையினுடைய எனங்க என்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்குள்ள இன்னும் அழுக்கு இருக்குதுன்னு நான் எப்போ புரிஞ்சுக்கொள்ளேன்னா எனங்க உலகத்தை பார்த்து நான் புரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கு முன்பாக ஓடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக நான் அசுத்தம் என்பதை காண்பிக்கும் போதுதான் நான் பரிசுத்தமாக முடியும் சகோதர சகோதரி இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பெரிதான பொறுப்பை தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஒரு கிளாஸ்ல வந்த மேல ஒரு நாள் இருந்தா கூட என்னங்க நான் சீனியர் தான். அந்த சீனியாரிட்டி எங்க காமிக்கணும் என்னுடைய பரிசுத்தத்துல நான் காமிக்கணும் என்னுடைய பேச்சுல என்னுடைய நடத்தையில நான் காமிக்கணும் இல்லைங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகுப்பார் யார் அப்படின்னும் போது தேவனுக்கு என்னங்க பிரியமில்லாத நான் நடக்கும் போது அதை சுற்றி காட்டி அந்த அவருடைய குணாதிசயின் மூலமாக என்னை சுத்தப்படுத்துறாங்க பாருங்க அவங்க தான் என்னுடைய ஆடையை கழட்டக்கூடிய அந்த வகுப்பாராக இருக்கிறாங்க. அது யாரனா இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விஷயத்தை கூட நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத கூட நம்ம பார்க்கறோம். ஸோ அதான பிறகு 3:5 கூட படிக்கலாம் சிஸ்டர் செக்காரியா 3:5 வசனம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை அப்படின்னும் போது இது கூட நீங்க லெவிட்டிகல் பிரீஸ்டினுடைய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இந்த பாகையை வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பாகையை வைக்கும் போது அநேக விஷயங்களை நமக்கு ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது நிதானமா பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் இந்த பாகையை வைக்கக்கூடியவர்கள் நாம் எப்ப பரிசுத்தம் அடைய போகிறோமோ அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு மகுடத்தை வைக்கிறேன்றார் இல்லைங்களா. அது அந்த ஒரு வசனத்தை கூட படிக்கலாங்க 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை
राजरीक आचार्य आड़ अलकान आड़को राजरीक आचार्य सहोद सहोद सो इपो ना इवलते आना वार्निंग वेदा योशुवा प्रधानमंत्री विषय वाको रोम क्लियारा सहोद सहोद का विषय अगर नम पा सो इपड़ी अगर यूशल वसन कंटिन्यू पड़ेंगे सिस्टर नी आलय विसारिपाय प्रमाण मुख्यमंत्री वो प्रमाण नम वापिड़े रोम मुख्य विषय कंडीशन अगर अभी आलय न्याय विसार इतना सहोद सहोद नान सुविशेष युग देवन सुरी नान हृदय आलयतल ना सुरी ना परिपूर्णते ना अड़ेन देवन पड़ा वरपोर युग देव आलयतूर आशीर्वाद देवन आलयतूर कटले सभन मूल देवन रहा पिक्चरे सहोद इन विजन नाम पाकलना वेपड़ इोरा अधिकार नम वीट पड़ी वेपड़ इतने पड़ी अग सभा देवन राज्य न्याय विसारिपार रोम क्लियारा ब्यूटिफुला पिक्चरेस पड़ा विन मनुष्य कुलते मरबड़ी देवन कट को देवन सभा क्रिस्तव मूल कुरान इत रोम क्लियारा सुल्द नम्बर पाक सहोद सहोद सो अभी इत विषय नम्बर पार्को इन इन पॉइंट नम्बर कवन अब पाती ज़कारिया मूंाम अधिकार एटाम वसन पड़ी ज़कारिया மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள் ஆ பாருங்க ரொம்ப முக்கியம்தான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள் உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்டார் ஆ இங்க இன்னொரு வகுப்பாரை கொடுக்கறாங்க இல்லீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பாத்தோம் தூதன் முன்பாக நிக்க கூடிய ஒரு வகுப்பாரை பார்த்தோம் ஒரு கூட்டத்தை இங்க என்ன சொல்றாருன்னா யோசுவா முன்பாக இன்னும் கொஞ்ச பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமர்ந்திருக்கிறாங்களா
இப்போ யோசுவா முன்னால அமர்ந்திருக்க கூடிய ஒரு கூட்டம் இருக்கு ஓகேங்களா இவங்க யாருன்னா அடையாள புருஷர்கள் ஓகேங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன தெரிஞ்சிருக்கணும் இப்போ யோசுவாவும் இந்த அடையாள புருஷர்கள் என்ன தெரிஞ்சிக்கணும்னா கிளை என்ன கூடிய தாசனை என்ன பண்ணுவார் இப்போ தேவனே எடுக்க போறாரு அவர் மூலமா என்ன பண்ண போறாரு உலகத்துக்கு உலகத்தினுடைய அக்கிரமங்களை தேவன் என்ன பண்ண போறாரு எடுக்க போறாரு என்று யார் ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணுமா யோசுவாவும் என்னங்க அடையாள புருஷர்கள் யார் இந்த அடையாள புருஷர்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா வேதத்துல சகோதர சகோதரிகளே தேவன் அவருடைய திட்டத்துல சபைக்கு என்ன பொறுப்பை பரலோகத்தின் காரியங்களில் கொடுத்திருக்கிறாரோ அதே போல பூலோகத்தின் காரியங்களில் தேவன் யாருக்கு அந்த வாய்ப்பு யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக வாழக்கூடிய இஸ்ரவேலருக்கு மறுபடியுமாக தேவன் என்ன பண்றாருங்க அந்த வாய்ப்பை கொடுக்க அதான் சொல்றாரு அடையாள புருஷர்கள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுங்க நீ இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா மென் ஆஃப் வண்டர் அப்படின்னு வரணும் சோ சகோதர சகோதரிகளே தேவனுடைய திட்டத்துல ஆதியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க தேவர் மென் ஆஃப் வண்டர் என்ன வண்டர்ல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பவரை தேவன் காண்பிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா தான் இல்லைங்களா நீங்க இன்னொரு எடிஷன்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மிராக்கல் மென் வரும் ஓகேங்களா ஹூ ஆர் சிட்டிங் பிஃபோர் யூ ஆர் மிராக்கல் மென் அப்படின்னு வரும் ஓகேங்களா மேன் இல்லைங்க மென் மென்னும் போது அதிகமான ஜனங்கள் ஸோ சகோதர சகோதரிகளை அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியிலிருந்து பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா இங்க இங்க அமர்ந்திருக்கக்கூடிய வகுப்பார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் எல்லாருமே தேவன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நடக்கையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை அங்க இஸ்ரவேலர்கள் எனக்கோ தேவனுடைய வல்லமையை காண்பித்த ஒரு வகுப்பாராக இருந்தாங்க அதே போலதான் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தி ஆர் மென் டு பி வண்டர்ட் இல்லைங்களா இஸ்ரேல் நேஷன் என்ற ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகி இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னா இவங்க எல்லாம் என்னங்கோ மென் டு பி வண்டர்ட் அதுதாங்க சொல்றான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன தெரிஞ்சுக்கணுமா இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாக தேவன் ராஜ்யத்தை ஸ்தாபித்து அங்க இருக்கக்கூடிய அக்கிரமத்தை தேவன் முற்றிலுமாக எடுத்து போட போறாருன்றத யார் புரிஞ்சுக்கணுமா சபையும் இஸ்ரவேல் ஜனங்களும் இதுதான் நம்ம இந்த அந்த கால பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை சபையினுடைய ஒரு அங்கமாக வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போற நாட்களில உண்மையான கிளையை அறிந்து கொண்டு என்னங்க அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணுவாங்க ஆளுகையை செய்யறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அப்படின்றது கூட நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் சில வசனங்களை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னொரு சர்வே கிளாரிஃபை ஆயிடும் இல்லைங்களா சோ யார் இந்த கிளை அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கிளை சோ இந்த ஒரு எட்டாம் வசனத்தை படிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா அந்த தரிசனம் அங்க அந்த கால சமயத்துல இருந்த ஒரு நிறைவேற்றுதல் அல்ல வரப்போற நாட்களில வரக்கூடிய பூர்ண நிறைவேற்றுறதுக்கு இங்க ஒரு தரிசனத்தை தேவன் காண்பிக்கிறாரு அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த தரிசனங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது தேவன் அந்த டைமுக்கு ஒரு ஹோப் கொடுக்குவாரு அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போற உலகத்துக்கும் என்ன பண்றாருங்க ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு அந்த ஹோப்பு ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறாருங்க சபைக்கு கொடுக்குறார் அதுதான் இந்த தரிசனங்கள் என்ன பண்றாங்க இப்போ தெளிவா பாக்குறோம் நம்ம இல்லைங்களா சோ சகோதர சகோதரிகளை இப்படி இருக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளையினுடைய ஆரம்பம் என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த வசனத்தை நம்ம படிச்ச இன்னொரு கூட படிக்கலாங்க ஏசாயா 11:1 ஏசாயா 11:1 ஒரு துளிர் தோன்றி இந்த சுவிசேஷ யுகத்துல சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவானுடைய என்னங்க
அவருடைய அந்த மினிஸ்ட்ரி ஒர்க் ஆரம்பிச்சு அது துளிராக தோன்றி அது கிளையாக எப்ப மாறுது அப்படின்னு பார்க்கும்போது வரப்போற யுகத்துல அந்த கிளையின் மூலமாக தான் மனு குலமே பரிசுத்தமாக கூடிய அல்லது தேவனுக்கு ஒழுங்குபட்டு வாழக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புக்குள்ள வருவாங்கன்றது கூட நம்ம படிச்சோம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாங்க. எரேமியா 33 ரொம்ப கிளியரா அந்த கிளையினுடைய பணி என்னன்னு ரொம்ப கிளியரா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு பாருங்க. எரேமியா 33:14-15 வசனங்கள். எரேமியா 33:14-15. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். பாருங்க, இங்க ரெண்டு விஷயத்த சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதாவுக்கும் சொன்ன பாருங்க, நானு அநேக தீர்க்க தரிசனம் மூலமா அதெல்லாம் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவாராம். எப்போ யார் மூலமா சொல்றாரு பாருங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைப்பிக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். சிம்பிள், அவருடைய டோட்டல் வர்க் இங்க சொல்லிடுறாரு ரொம்ப கிளியரா எரேமியா இல்லீங்களா. அந்நாட்களில அவர் என்ன பண்ணுவாரா, நீதியையும் நியாயத்தையும் நிலைப்படுத்துவார். இதுதான் அந்த அந்த பூமியில இருக்கக்கூடிய அக்கிரமத்தை நீக்கி போடக்கூடிய ஒரு ப்ராஃபஸினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் சகோதர சகோதரிகளை இல்லைங்களா. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த கூட நமக்கு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதால இந்த ஜக்காரியா 3:8 சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இல்லைங்களா, தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தில எல்லா மனுஷர்களையும் அவருடைய அக்கிரமங்களை நீக்கி மறுபடியுமாக தேவனிடத்தில் இணைக்கக்கூடிய அல்லது ஒப்புரவாகக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறார் பாருங்க. இதுதான் இந்த 3:9-8 வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு ப்ராஃபஸி இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராஃபஸியினுடைய கடைசி கூட நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாங்க. ஸோ அந்த ப்ராஃபஸியினுடைய கடைசியில ஒரு விஷயத்த கூட சொல்றாரு, இதை கூட நம்ம நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல 3:9-10 வசனங்கள், ஜக்காரியா 3:9-10 வசனங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசுவா முன்னால என்ன வச்சிருக்காங்க, இப்போ ஒரு கல்லை வச்சிருக்கிறானா, அந்த கல்லுல 7 கண்கள் இருக்குதான் இல்லைங்களா. இது நீங்க அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த 7 கண்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரியில யார் இந்த கல், யோசுவா முன்னாடி இருக்கக்கூடிய கல் அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க, தலைக்கல்லாக இருக்கிற மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவானவர் யோசுவா எனக்கூடிய சபையின் முன்பாக தேவன் வைத்திருக்கிறாரு. இந்த 7 கண்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பரிபூர்ண ஞானத்தை உடையவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. 7 அப்படின் போது கம்ப்ளீஷன் இல்லைங்களா. ஐஸ் அப்படின் போது என்னங்க, நாலேஜ், தேவனுடைய ஞானம். அந்த 7 கண்கள் அப்படின் போது தேவனுடைய விஸ்டம, தேவனுடைய கேரக்டரை கம்ப்ளீட்டா யோசுவாவுக்கு யார் யாரு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அல்லது யாரு நிரலா யார் வந்து முன்னால நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் தான் இல்லைங்களா. ஸோ கிரைஸ்ட் சபைக்கு என்னவா இருக்காருங்க, தலையா இருக்கிறாரு. இங்க அவரு ஒரு கல்லாக அங்க என்ன பண்றாருங்க, விஷன்ல பிக்சரைஸ் பண்றார் தேவன். அந்த கல் எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய பரிபூர்ண ஞானத்தை யோசுவாவுக்கு காண்பிக்க கூடிய ஒரு கல்லா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் அந்த கல்லினுடைய குணாதிசயங்களை தேவன் இப்ப என்ன பண்றாருங்க, யோசுவாவுக்கு என்ன பண்றாருங்களா, என்கிரேவ் பண்றாராம். படிங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த வசனம், இதோ நான் சித்திர வேலையை பாருங்க, என்னுடைய சித்திர வேலையை நான் நிறைவேற்றி அவருடைய தேவன் கொடுத்த அந்த ஞானத்துல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய குணங்களை நமக்குள்ள அவரு, அதுதான் நம்ம வசனம் படிக்கிறோம், கிரைஸ்ட் இன் யூ இஸ் அ ஹோப் ஆஃப் க்ளோரி. கிரைஸ்ட் இன் யூ அப்படின் போது த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் இன் யூ ஒன்லி கிவ் யூ த ஹோப் ஆஃப் க்ளோரி இல்லைங்களா. அந்த கிறிஸ்டினுடைய கேரக்டரை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம லைஃப்ல உண்மையாக தேவனுக்கு நம்ம இருதயத்தை கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா நிச்சயமா இந்த சித்திரை ஆடையினுடைய வடிவனுப்பு அடிப்பு என்ன பண்ணுவாருங்க, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில செய்வார் இல்லைங்களா. நம்ம உலக பிரகாரமாக வெளி தோற்றமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தா இந்த என்கிரேவிங் நம்ம லைஃப்ல நடக்காது சகோதர சகோதரி
இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதில் கன்க்ளூஷனாக சொல்கிறாரு, ஒரு நாளிலே இந்த அக்கிரமத்தை நான் நீக்கி போடுவேன் அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில் இந்த அக்கிரமமாக இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் யாரெல்லாம் வெளியே வராங்களோ, யாரெல்லாம் உயிர் தெழுகிறார்களோ, அவர்களை எல்லாம் இந்த 1000 வருஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க, முற்றிலுமாக அவருடைய அக்கிரமத்தை நீக்கி மறுபடியுமாக தேவனிடத்தில் கொண்டு வருவார். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15 நம்ம நிதானமாக படித்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்கிறாருங்க, கிறிஸ்துவனுடைய வேலையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்போஸ்தலர் பவுல் கிளியராக முடிச்சிடுறாரு. அவருடைய வேலையை ரிசரக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னங்கோ செகண்ட் கம்மிங்கில் கிறிஸ்து செய்யக்கூடிய வேலை, அந்த செகண்ட் கம்மிங் அந்த என்னங்க மிலேனியம் ஏஜில் அவர் கடைசியில் செய்யக்கூடிய வேலையை கூட செய்தார் சொல்லிடுறாங்க இல்லைங்களா. எல்லா மனுஷர்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரே சகலத்துக்கும் சகலமாக இருக்கும்படி குமாரன் என்ன பண்ணிடுவாருங்களாம், தண்ணியே தாழ்த்திடுவார். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள். ஸோ ஆகையால் சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சித்திரையாடை அல்லது அந்த வடிவமைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு வசனத்தை படிக்கலாங்க, வெளிப்படுத்தல் 3:12 ரெவலேஷன் 3:12 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர் பரலோகத்தில் இருந்து இறங்குகிறவருக்கு புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இல்லைங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறா பாருங்க. அங்கே சொல்லும்போது யாரு யோசுவாவை போல அந்த அழுக்கான ஆடையை எடுத்து போட்டு புதிதான ஆடையை அணிவித்து கொள்கிறார்களோ, அந்த அந்த அணிவித்து கொன்ற பிறகு அதை எப்படி காத்து கொள்கிறார்களோ, அவர்கள் என்னங்க உண்மையாக மரண பரியந்தம் இருந்தால் என்னங்க தேவ ஆலயத்தில் என்னவா இருக்காங்களா, தூணாக இருப்பார்களாம். ஸோ அந்த தூணில் தேவனுடைய நாமம் என்னங்க அப்போ யோகோ ஜோஷு என்னங்க யோசுவான்னு என்னங்க யோகோவான்னு எழுதுவாங்களாங்கோ, யோகோவனுடைய கேரக்டர் ஒவ்வொரு தூண்லையும் இருக்கும், கிறைஸ்டனுடைய கேரக்டர் ஒவ்வொரு தூண்லையும் இருக்கும். இதுதான் நாமத்தை என்னங்க எழுதுவது. சகோதர சகோதரிகளே, நாமம் என்றால் ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது இல்லைங்களா. அந்த நாமத்தை தேவன் நமக்கு எழுதுவார் அப்படின்னீங்கன்னா, நாம் எப்போ நம்ம இருதயங்களை உண்மையாக தேவனுக்கு திறக்கிறோமோ அப்போதான் இதை எழுதுவார் சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் அந்த ஃபினிஷ்ட் பிக்சரை காமிக்கிறத கூட நம்ம பார்க்குறோமோ ஓகேங்களா. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது கடைசியாக ஒரு வசனத்தை பார்க்கலாங்க. நம்ம இந்த வசனம் கூட அந்த லாஸ்ட் தரிசனத்தினுடைய வசனம் தான், செக்காரியா 3:10 செக்காரியா 3:10 நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழோ அத்தி மரத்தின் கீழோ வரவழைப்பீர்கள். பாருங்க அங்க சொல்றாரு, திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் என்ன பண்ணுவாங்களாம், வரைவழைப்புவேன் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளை இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நீங்கள் ஸ்டடி வந்து ரொம்ப பெரிய ஸ்டடி, ஆனால் கூட நம்ம இந்த டைமுக்கு பார்க்கும்போது இது என்ன குறிக்குதுன்னா, சபையும் என்னங்கோ உண்மையான இஸ்ரவேலர்களும் இல்லைங்களா, ஹெவன்லி ஃபோல்ட் அந்த அர்த்லி ஃபோல்ட் இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்விடேஷனை தான் அங்கே தேவன் காண்பிக்கிறார். எந்த இன்விடேஷன்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் அக்கிரமத்தை தேவன் எடுத்து போடுவார் என்ற ஒரு இன்விடேஷனை சபையும் எனங்க சபை மூலமாக இஸ்ரவேல் ஜனரும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த இன்விடேஷனை தான் அங்கே கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 22:17 கூட படிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். பாருங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, தாகம் உள்ளவன் படிங்க, தாகமாய் இருக்கிறவன். இது வந்து என்னங்கோ தேவ ராஜ்யத்துல உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன் இல்லைங்களா. தேவனுக்கு பிரியமாக அல்லது தேவனுக்கு உண்மையாக நடக்க நீங்க அக்கிரமங்களை நீக்கி போட வேண்டும் என்றால், நீங்க தேவன்கிட்ட வரணும்னா நீங்க தேவன் மேல் என்னவா இருக்கணுங்க, பசி தாகமா இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்விடேஷனை தான் இங்க சொல்லப்படுகிறது சகோதர சகோதரிகளே. ஏசாயா 60:21 ஏசாயா 60:21 ஐசாயா 60th chapter 21st verse உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். பாருங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம்
தேவன் கொடுக்கக்கூடிய என் டைம் ப்ராஃபஸிங் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்க பேசக்கூடிய ப்ராஃபஸிஸை கூட நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. ஸோ ஆகையால இந்த நாளில கூட சகோதர சகோதரிகளை இந்த ஒரு தரிசனத்தினுடைய ஒரு ஒரு மையமான சில விஷயங்களை நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. அந்த கால சமயத்துல சோர்ந்து போயிருந்த உண்மையான இஸ்ரவேலருக்கு என்ன காரியங்கள் நடக்கும், தேவன் எதற்காக இந்த விஷயங்களை அவர்கள் மத்தியில அனுபவிச்சு அனுமதித்திருக்கிறாருன்னு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல சகோதர சகோதரில அங்க நீங்க பார்க்கும்போது அதிகமான இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு உண்மையாக இல்லாத இருந்தாங்க, ஆனா வெகு சிலர் தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய வகுப்பாருக்கு மாற்றம்தான் தேவன் என்ன பண்ணாருங்க, இப்படியாப்பட்ட தரிசனங்களை காண்பித்தார். அதே போலதான் இந்த நாளில கூட சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும்போது தேவன் அக்கிரமத்தை நீக்கி போடுவார் அப்படின்னும் போது அதனுடைய முழுமை நம்ம தேவ ராஜ்யத்தில காணலாம் இல்லைங்களா. ஸோ ஆகையால இந்த நாளில கூட நம்ம எதை எடுத்துட்டு போகலாம் ஒரு லெசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் என்னன்னா, உன் என்னுடைய வழிகளிலே நீ நடந்தால், இதுதான் நம்ம எடுத்துட்டு போன வீட்டுக்கு இல்லைங்களா, அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த விஷயத்த மாத்திரம் நீ கொண்டு போகலாங்க, அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சு முடிக்கலாங்க. ஜெக்கரியா 3:6 கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் என் ஆலயத்தில் நியாய விசாரிப்பாய். என் வழிகளிலே நடந்து என்னுடைய காவலை காத்தால் அப்படின்னும் போது தேவனை காக்க வேண்டியது நம்முடைய வேலைங்களா? தேவ வசனங்களை நம் வாழ்க்கையில அது குலைச்சலாகாதபடி காத்து கொள்வதுதான் நம்முடைய வேலை இல்லைங்களா. அதான் நீங்க சாமியலுடைய விஷயங்களை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு வசனம் ரொம்ப அருமையா சொன்ன சாமியலுடைய ஒரு பயோகிராஃபில, சாமியல் தேவன் பேசின எந்த வார்த்தையும் அவர் கையில இருந்து நழுவவே இல்லையா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த வசனம். He did not let any of his words to drop down. ஓகே, ஸோ அதை எப்படி பிக்சரைஸ் பண்றாங்கன்னா, தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் அவர் கடைபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாருங்க, அதிக பிரயாசப்பட்டார். எதையும் என்ன பண்ணாங்க, அலட்சியப்படுத்துற இருதயத்தின் கடினத்துல நம்ம எந்த ஒரு தேவனுடைய ஆலோசனைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களையும் அலட்சியப்படுத்திட்டு நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை விருதாயிடும் சகோதர. ஆகையால இந்த இருதயத்தின் கடினத்துல எத்தனையோ சமயத்துல தேவ ஆலோசனைகளை அல்லது தேவனுடைய வசனங்களை நம் வாழ்க்கையில என்னங்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம தடையாயிடும். ஸோ ஆகையால இன்னும் அழுக்கு வஸ்திரங்களை நம்ம தரிக்காதபடி நாம சுத்தமான ஒரு வஸ்திரத்தை கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதை இன்னும் புதுப்பித்து கொண்டு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையாக நடக்க தேவன் தாமே உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.